எல்லோருக்கும் வணக்கம். பிருந்தா சதீஷ்குமார் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்வை வெற்றிமயமாக்கக்கூடிய வாராகியோட வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்னை லலிதாம்பிகை ஒவ்வொரு அரக்கனையும் கொல்ல ஒரு சக்தியை உருவாக்கினார். அந்த வகையில் விசுக்கரன் எனும் அரசுரனை கொல்ல வராகி எனும் சக்தியை அன்னை லலிதாம்பிகை படைத்தாள். வாராகியின் சிறப்பு பற்றி லலிதா சகஸ்ரநாமத்தின் 78வது ஸ்லோகத்தில் புகழ்ந்து கூறப்பட்டுள்ளது. ஒருவர் வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் வெற்றி பெற வேண்டுமானால் வாராகியின் அருளை பெற வேண்டியது அவசியமாகும். வாராகி தாய் வந்து மகாகாலியோட இன்னொரு அம்சம் அப்படின்னே கூறுறாங்க. வாராகியை வழிபடுறவங்களுக்கு மூன்று லோகத்திலும் எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வாராகி தாய் அவங்க மனித உடலும் வாராக முகமும், அதாவது பன்றி முகமும் உடையவங்க. கோபத்தில் உச்சத்தை தொடக்கூடியவங்க, ஆனால் அன்பில் ஆதரவில் மழைக்கு நிகரானவங்க. இவங்க லலிதையின் படை தலைவியாக, சேனாதிபதியாக போருக்கு சென்று வெற்றி வாகை சூடியவங்க. இவங்களோட ரதம் கிரி சக்கர ரதம், அதாவது காட்டு பன்றிகள் இழுக்கக்கூடிய ரதம். இவங்களுக்கு பல நாமங்கள் உள்ளன. சேனநாதா, தண்டநாதா, வாராகி, பஞ்சமி, கைவல்ய ரூபி, வீரநாரி, கிரியா தேவி, வார்த்தாளி, தூமாவதி, பலி தேவதா, சங்கேதா, சவயேஸ்வரி, மகாசேனா, அரக்னி, முக்கியமாக அக்னா சக்ரேஸ்வரி. இந்த தேவியை பஹலாமுகி என்றும் கூறுவாங்க. வாராகி ஸ்வரூபத்தில் ஸ்வப்ன வாராகி, அஸ்வாருட வாராகி, ஆதி வாராகி, லகு வாராகி என பல வகைகள் உள்ளன. அவள் பல வண்ண உடைகள் அணிபவள். ஒவ்வொரு வாராகியும் நீலம், சிவப்பு, மஞ்சள் என பல உடைகள், பல ஆயுதங்கள். வாராகம் அப்படின்னா என்ன? பன்றி தான். வாராக மூர்த்தி பூமியை மீட்க அவதாரம் எடுத்த போது அவருக்கு உதவியாக வந்தவங்க தான் இந்த வாராகி தாய். பன்றிக்கு இயல்பிலேயே வானை நோக்கும் சக்தி கிடையாது. எப்போதும் அது பூமியை பார்த்தே நடக்கும் ஒரு பிராணி. ஆனால் வாராக அவதாரம் எடுத்த பெருமானுக்கு பூமியை கடலில் இருந்து மீட்டு தன் மூக்கு நுனியில் வைக்க வேண்டும். ஆனால் கொண்ட உருவத்தின் இயல்பை மாற்ற முடியாதல்லவா? ஆக அந்த உந்துதலுக்கு உதவியவள் தான் வாராகி. ஆக அவள் உந்துதலுக்கு உரிய தெய்வம். வாராகியை வழிபட்டால் உந்துதல் கிடைக்கும். எந்த விதத்தில் உந்துதல் கிடைக்கும்? பணத்திலையா, புகழ்லையா, அந்தஸ்திலையா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட உயிர் சக்தியை உயர்த்தக்கூடிய குண்டலினி சக்தியை உயர்த்தக்கூடிய வாராகி. குண்டலினி மேலே எழுந்தால் என்ன மாதிரியான லாபம் கிடைக்கும்? குண்டலினியை ஆக்னேயில் வைத்து தவம் செய்ய செய்ய எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறும். சொன்ன வாக்கு எல்லாம் பொன்னாகும். வாராகி வழிபட்டால் வாக்கு பலிதம் நிகழும். எதிரிகள் குறைவார்கள், அதாவது அவங்க நமக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க. ஆம், இதற்கு பெயர்தான் அன்பால் வெல்லுவது. மேலும் குண்டலினி உயர்ந்தால் உங்களை யாராலும் வசியம் பண்ண முடியாது, துர்தேவதைகள் அண்ட முடியாது. வாராகக்காரனிடம் வாதாடாதே என்பார்கள். இப்படி வாராகி வழிபாட்டின் பலன் தானே குண்டலினி மேலெழுந்து நம்மை சாதாரண மனிதர் என்னும் படியில் இருந்து உயர்த்தி அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். இந்து சமயத்தில் சப்த கன்னியர்களில் 5வதாக விளங்கக்கூடியவங்க தான் நம்ம வாராகி தாய். சப்த கன்னியரில் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி ஆகியோர். சிவபெருமான் அந்தகாசுரன் எனும் அரக்கனுடன் போர் புரிந்தார். அப்போது அந்தகாசுரனின் உடலில் இருந்து வெளிப்படுகின்ற இரத்தத்திலிருந்து அசுரர்கள் தோன்றினார்கள். அவர்களை அழிக்கும் பொருட்டு சிவபெருமான் தன் வாய் அக்னியிலிருந்து யோகேஸ்வரி என்ற சக்தியை தோற்றுவித்தார். யோகேஸ்வரி மகேஸ்வரி என்ற சக்தியை உருவாக்கினார். மகேஸ்வரிக்கு துணையாக பிரம்மா பிராமியை தோற்றுவித்தார். திருமால் நாராயணியை தோற்றுவித்தார். இந்திரன் இந்திராவையும், முருகன் கௌமாரியையும், வாராகமூர்த்தி வாராகியையும், யமன் சாமண்டியையும் தோற்றுவித்தார். சப்த கன்னியரோட தோற்றத்தை பற்றி மற்றொரு புராண கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகிஷாசுரன் கருவில் உருவாகாத பெண்ணால் மட்டுமே அழிவு உண்டாக வேண்டுமென வரம் பெற்றிருந்தார். அதனால் தேவர்களும் முனிவர்களும் மகிஷாசுரனால் துன்பமடைந்தனர். அனைவரும் சென்று சிவபெருமானிடம் தங்களை காத்தருள வேண்டினர். உமையம்மையிடம் அனைவரையும் காத்தருள வேண்டினார் சிவபெருமான். அதனால் உமையம்மை தன்னிலிருந்து சப்த கன்னியர்களை தோற்றுவித்து மகிஷாசுரனை அழைத்தார். மகிஷாசுரன் கொல்லப்பட்டதால் சப்த கன்னியர்களை கொலைப்பாவம் சூழ்ந்தது. அதனை நீக்க வேண்டி சிவபெருமானிடம் சப்த கன்னியரை வேண்டினர். சிவபெருமான் கோழியனூர் எனும் தலத்தில் தன்னை வழிபட்டு வரும்படி கூறினார். சப்த கண்ணீர்களை பாதுகாக்க தன்னுடைய அம்சமான வீரபத்ரனை உடன் அனுப்பி வைத்தார். இத்தலத்தில் சப்த கண்ணீருக்கு தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து உபதேசம் செய்து கொலை பாவத்தினை நீக்கினார் என்றும் கூறப்பட்டுள்ளது.
பக்திகளில் சாந்த சொரூபமும் உண்டு, உக்ர சொரூபமும் உண்டு. பக்தர்கள் பூஜை செய்யும் போது சாந்த கோலம் கொண்டு புன் சிரிப்போடு திகழ்கிறாள் நம்ம வாராகி. பக்தர்களை சத்துருக்கள் சோதிக்கும் போது கோபம் கொண்டு அசுரனை வதம் செய்ய உக்ர நிலையை அடைகிறாள் நம்ம வாராகி. ஆதி பராசக்தியோட வடிவங்களில் உயர்ந்த வடிவம், தோல்வியை துரத்தி எளிதில் வெற்றி கொடுக்கக்கூடிய வடிவம்தான் இந்த வாராகி. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், தபாலோகம் உள்ளிட்ட 7 லோகங்களின் காவல் படைத்தலைவி. தன்னை நம்பிய பக்தர்களுக்கு துளிகூட தீவினை அண்டாது காப்பதில் மூங்கில் போன்ற திடமான உடலை கொண்ட வெற்றி தேவதை அவள். 8 திசை அதிபர்களின் ஆயுதங்களில் உறைந்திருப்பவள் இந்த வாராகி. வாராகி மாலையில் அன்னையை பற்றி சொன்ன 2 வரியை பார்ப்போம். எழிற்பெறும் சேனை எதிர்வரினும் விளக்க வல்லால் ஒரு மெல்லியதன் பாதம் விரும்புகவே என கூறுகின்றது வாராகி மாலை. அதாவது எத்தனை சேனைகள் கோடியளவில் நின்றாலும் அவள் பாதத்தை பணிந்த பக்தனுக்காக அத்தனை பேரையும் வீழ்த்தி தன் பக்தனை காத்து ரட்சிப்பாள் என்று வாராகி மாலை அவள் வீரத்தை புகழ்கின்றது. அன்னை இந்த பிறவி எடுத்ததற்கான காரணமே மானிட பிறப்புக்கும் அரசாள்பவர்களுக்கும் வெற்றியையும் வாக்கு வலிமையையும் தருவதற்கே. அதைவிட ஒரு பக்தனை பக்குவப்படுத்தி ஞானத்தை தந்து வெற்றி உருவாக வடிவெடுக்க செய்வதில் வாராகி அன்னையே முதலிடம் வகிக்கின்றாள். வாராகி தாய் மனித பிறப்புகளில் உள்ள அசுர குணம், காமம், குரோதம், தான் எனும் அகந்தை இவற்றையெல்லாம் அழித்து தவிடு பொடியாக்கி நலமுற செய்யவே அவதரித்திருக்கிறாள் நம்ம வாராகி. வாராகி தாய்க்கு ரொம்ப பிடிச்ச நிறம் அப்படின்னா நீலம், சிகப்பு, பவள நிறம். இதில் நீல நிற வஸ்திரமே மிகவும் முதன்மையானது. அவங்களுக்கு மிகவும் பிடித்த பூ என்ன பூ அப்படின்னா நீல நிறத்தில் உள்ள சங்கு பூ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கருந்துளசி ரொம்ப பிடிக்கும், வில்வம் பிடிக்கும், செவ்வரளி பூ ரொம்ப பிடிக்கும், சிகப்பு கலரில் உள்ள செம்பருத்தி பூ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பௌர்ணமி, தேய்பிறை பஞ்சமி, அஷ்டமி, தசமி திதி இந்த காலங்களில் வழிபட்டோம் அப்படின்னா அவங்களோட அருள் மிக விரைவிலேயே நமக்கு கிடைக்கும். அவங்கள இரவு 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள பூஜை செய்ய ஏற்ற நாள். அதே மாதிரி காலை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்கள வழிபட்டாலும் அது ரொம்ப விசேஷம். அவங்களுக்கு பிடித்த உணவு பண்டம், அவங்களுக்கு எதை நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, எருமை தயிர், பயிர் வகைகள், மாதுளை, அன்னாசி, செங்கரும்பு, ஆமை வடை. தஞ்சையில் சோழ மன்னர் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் உலக பாரம்பரிய சின்னமாக விளங்குகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த அதிசய தளம் கட்டிடக்கலையின் சிறப்பையும் தமிழர்களின் கலாச்சார பெருமையையும் உலகிற்கு பறைசாற்றுகிறது. சோழ மன்னர்களின் வெற்றி தேவதையாக வாராகி அம்மன் விளங்கினாள். சோழ மன்னர்கள் எந்த செயலையும் தொடங்கும் முன்பு வாராகிக்கு சிறப்பு வழிபாடு செய்வர். ராஜராஜ சோழன் வாராகி அம்மனை வழிபட்ட பின்னரே எதையும் செய்வார். குறிப்பாக போருக்கு புறப்பட்டு செல்லும் போது வாராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு செய்வார். அதனால் ஒவ்வொரு முறையும் அவர் வெற்றி பெற்றார். இதனால் வாராகி அம்மன் சோழர்களின் வெற்றி தெய்வம் ஆனாள். தஞ்சை பெரிய கோயிலில் பெருவுடையார் ஆலயத்தின் அக்னி திசையில் அம்பாள் சன்னதிக்கு எதிரில் வாராகி அம்மனுக்கு கோவில் உள்ளது. ராஜராஜ சோழன் தஞ்சையில் பெரிய கோயிலை கட்டுவதற்கு பல இடங்களை தேர்வு செய்தார். ஆனால் ஒரு இடமும் சரியாக அமையாமல் இருந்தது. ஒரு நாள் வேட்டைக்கு புறப்பட்டு சென்ற போது ஒரு இடத்தில் அவருக்கு எதிராக பன்றி ஒன்று எதிர்த்து நின்றது. அதனை அவர் துரத்தி சென்றார். ஆனால் அது போக்கு காட்டி பல இடங்களுக்கு சென்று ஒரு பெரிய திடலில் வந்து படுத்து கொண்டது. இதனால் வியப்படைந்த ராஜராஜ சோழன் அதனை கொல்லாமல் துரத்தினார். ஆனால் அது எழுந்து நின்று காலால் பூமியை தோண்டியது. இது குறித்து ராஜராஜ சோழன் அரண்மனை ஜோதிடரை அழைத்து விவரம் கேட்டார். அப்போது கோவில் கட்ட இடத்தினை வாராகி தேவி தேர்ந்தெடுத்து இருப்பதை தெரிவித்தார் ஜோதிடர். அந்த இடத்துல பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி வெற்றி தேவதை வாராகிக்கு சிறிய கோவில் அமைத்து வழிபட்டு பின்னர் பணியை தொடங்கினார் ராஜராஜன். அன்னையின் அருளால் உலகம் போற்றும் பெரிய கோவிலை கட்டினார். விவசாயம், வீடு, நிலம் தொடர்பானவற்றில் வெற்றியை அருள்பவள். பயிர்களை விளைவிப்பதும் பலன் தருவதும் கடமையாக கொண்டவள். தஞ்சை பெரிய கோவிலில் ஆனி மாத அமாவாசைக்கு பின் வரும் 10 நாட்களும் ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. அப்போது ஸ்ரீ வராகி தேவிக்கு ஹோமமும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். வராக தேவிக்கு
ஒவ்வொரு நாளும் பூமியில் விளைவும் பொருட்களை கொண்டு ஒவ்வொரு அலங்காரம் செய்யப்படுகிறது. ஆஷாட நவராத்திரியில் வராகி தேவியை வழிபட்டால் குடும்ப பிரச்சினைகள், நீதிமன்ற வழக்குகள், நிலத்தகராறு பிரச்சினைகள் சுமூகமாகும். தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலும், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் திங்கட்கிழமையிலும், வழக்கு பூமி சம்பந்தமான பிரச்சினைகள் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமையிலும், கடன் தொல்லைகளில் அவதிப்படுபவர்கள் புதன்கிழமையிலும் வழிபட நல்ல பலன் கிடைக்கும். குழந்தை வரம் மற்றும் கல்வியில் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற வியாழக்கிழமையிலும் வழிபடலாம். வெள்ளிக்கிழமையன்று வழிபட்டால் பில்லி சூனியம் ஏவல் தோஷம் நீங்கும். சனிக்கிழமை வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடி வெற்றி பெறும். மாதத்தில் வருகிற வளர்பிறை, தேய்பிறை, பஞ்சமி திதியிலும் விரதமிருந்து வழிபட்டால் நல்லது. வாராகி அம்மனை 16 முறை வலம் வந்து நெய்தீபம் ஏற்றி ஒரு மனதோடு தர்ம சிந்தனையில் வழிபட்டால் எல்லா வகையிலும் வெற்றி கிட்டும். அதாவது நம்ம சைடு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம நியாயமாக தான் நடந்துக்கிறோம், ஆனால் நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளுக்கு அநியாயம் இழைக்கிறதும், நம்மளை வீண் வம்புக்கு இழுக்கிறதும், நம்ம மேலே வீண் பழி போடுறதும், இந்த மாதிரி நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வாராகி தாயை மனசார நினச்சி ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அவங்க முன்னாடி நீங்கள் தீப சுடராக அவங்கள வழிபட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைக்கு சுமூகமான பலன்கள் கிடைக்கும். வாராகி தெய்வம் வந்து உக்ர தெய்வம், அவங்கள வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்னு பல பேரும் நினைக்கிறீங்க. அவங்க உக்ர தெய்வம் யாருக்கு அப்படின்னா அநியாயம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க உக்ர தெய்வம். மற்ற எல்லோருக்குமே அவங்க வந்து சாந்த ஸ்வரூபிணி தான். அவங்களோட படம் அல்லது விக்கிரகத்தை வீட்டில் வச்சு வழிபடுறதுனால மிகப்பெரிய பலன்களை அடைய முடியும். வாராகி அம்மனோட மூல மந்திரம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த மூல மந்திரத்தை சொல்லி நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்திலேயோ, அப்படி இல்லை மாலை 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளாக இந்த மந்திரத்தை 108 என்ற எண்ணிக்கையில் சொல்லி உருவேற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட சொல் வாக்கு பலிதமாகும். இன்றைக்கி வாராகி அம்மனோட வழிபாடு பற்றி இந்த பதிவில் பார்த்தோம். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். நம்மளோட சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.